எல்லாருக்கும் வணக்கம். நான் ராபர்ட் ராக் பேசுறேன். இப்பதான் நியூஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மாநாடு மறுபடியும் தள்ளி வச்சுக்கிறாங்க. ஸோ இது யார் பண்றாங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. மனசார சொல்றேன், இது யார் பண்றாங்களோ அவங்க உருப்படவே மாட்டாங்க. சத்தியமா சொல்றேன், நான் இது வரைக்கும் இத்தனை வருஷம் நான் சினிமாவில் இருக்கேன், நான் யாரையும் வந்து திட்டது கிடையாது, இது பண்ண கிடையாது. இப்போ உண்மையாக வயிறு சொல்றேன், அவங்க நினச்சிக்கிறாங்க இந்த படத்தை நிப்பாட்டுறதுல அதில் என்ன, இதில் என்ன லாபங்க, இந்த படம் தள்ளி போகிறதுலாம் என்ன வழி, எத்தனை பேரோட தொழில், எத்தனை பேரோட ஒர்க்கு, ஒரு ஒரு பொண்ணு கல்யாணம் இந்த மாதிரிங்க இதெல்லாம். அதில் நடித்தவங்க வேஸ்ட்டு, அதில் லைட் பிடிச்சவங்க வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட் பண்றீங்க. ஒரு மனுஷன் ஒரு படத்துல பிரச்சனை வரலாங்க, எல்லா படத்துலயும் பிரச்சனை வரணும். ஏன்னா சொல்றேன், ஒரு நல்ல தொழிலாளிய நீங்க மிஸ் பண்றீங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், அது யார் இது பண்றாங்கன்னு நம்ம போய் உள்ள நுழைஞ்சு நம்மளும் கேட்க முடியல. ஒரு ஃபேன்ஸா நான் பேசுறேன். அப்படி என்ன தப்புன்ட்டு எனக்கும் ஒன்றும் புரியல. தப்பானவங்களும் செம்ம என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த மனுஷன் என்ன தப்பானன்னு தெரியலையே. நான் ஃபேன்ஸ் நான் கேட்பேன், இதை நான் தட்டி கேட்பேன், எப்போ இப்போ நிப்பா, எதுக்கு நிப்பாட்டியும் சொல்லுங்க, மீடியாவில் வந்து சொல்லுங்க, எதனால நிப்பாட்டுறீங்க, எது லொட்ரூஸ் எல்லாமே சொல்லுங்க, எல்லாம் ஏற்றுச்சு எங்களுக்கு தெரியணும். ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, சீரியஸா. நான் அந்த படத்தில் பாட்டு பண்ணலை, பாட்டு பண்ண கூட எனக்கு வந்து நாளைக்கு ரிலீஸ் எப்போ போயிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ காலையில் போயிடணும், 5 மணிக்கு டிக்கெட்லாம் ரெடி பண்ணும்போது திடீர்னு இந்த மாதிரி போட்டால் நான் ஒரு எங்கள் மாதிரி ரசிகர்லாம் என்ன ஆகும். ஒரே வார்த்தை சொல்கிறேன், இது நல்லது கிடையாது. இதை நிப்பாட்டுற உங்களுக்கு சொல்லிடுறேன், சினிமாவை அழிக்கணும்னு நினைக்காதீங்க, சினிமாவில் உள்ள ஆளுங்களும் அழிக்கணும்னு நினைக்காதீங்க. ஏதாவது பேசுங்க, எங்ககிட்ட பேசுங்க, யார் யார்கிட்ட பேசும் பேசி அது எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு இருக்குன்னு. மொட்டையாக என்னென்னமோ வரப்போங்க.